அதாவது கலிவரதன் அந்த பாஜகவோட ஒரு ஒரு நகர செயலாளரோ ஒரு ஏரியாவுக்கு செயலாளராக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் முன்னால அவருடைய ஊர் தரப்புல ஒரு 100 பேர் பாஜகவில் சேர்றதா சொல்லியிருந்தாங்களாம். சரி, நல்ல விஷயம்தான் பாஜகவில் சேர்ந்தா அப்படின்னு. ஆனா அந்த நபர் வந்து இந்த கலிவர்தன்ன்றவர்கிட்ட, நான் வந்து 100 பேரை கூட்டிட்டு வந்து எப்படி நான் பாஜகவில் சேர்த்துறேன், ஆனா அண்ணாமலைஜி அவர் முன்னால சேரணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. இது இவருக்கு அதுக்காக இவர் கலிவர்தன் வந்து 100 பேர் 50 பேர் என்னும் போது நம்ம முன்னாலேயே எங்கிட்ட சேராம நீங்க அவர் என்ன கடவுளா அப்படின்னு சொன்னாராம். அண்ணாமலை என்ன கடவுளா அப்படின்னு. ஆனா உண்மையிலே அண்ணாமலை என்ன கடவுளான்னா, அண்ணாமலைன்றது ஒரு மிகப்பெரிய கடவுள் தான். ஈஸ்வரனுடைய 5 பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதம்ன்றது அண்ணாமலை தான். அந்த பெயரை தாங்கி இருக்கிறதுனால இவர் சொல்லும் போது அண்ணாமலை என்ன கடவுளா அப்படின்றது அந்த அண்ணாமலை ஈஸ்வரனையே கூட குறிக்கலாம். ஆனா அப்படி ஒரு வார்த்தை சொன்னதை வந்து அவர் சொல்லியிருக்க கூடாது. தலைவருக்கு முன்னால சேரணும்னா 500 பேர் 1000 பேர் அப்படி சேரணும், நம்ம வந்து 100 பேர் லோக்கல்ல தானே நீங்க வந்து கட்சியில சேர்ந்திருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அப்படி மாறுபட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டதுனால அதை வந்து அத வேற இந்த நபர் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி அதாவது ஒரு கட்சியில சேரும் போது அவங்கள தாஜா பண்ணி, சரி நான் வந்து தலைவர் முன்னாலேயே சேர்த்து விடுறேன், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நம்ம இன்னும் இந்த நீங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆதார் கார்டு அந்த இதெல்லாம் எல்லாம் சேர்த்து கேத்து ஒரு லெவல் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். அது அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அவரு தலைவரை வந்து கொஞ்சம் அண்ணாமலை என்ன கடவுளா அப்படின்னாரு. ஆனா இந்த அண்ணாமலை என்ன கடவுளான்ற இடத்துல ஒரு கொஸ்டின்ல ரெண்டு ஆன்சர் இருக்கு. அண்ணாமலை கடவுள் தான், மிகப்பெரிய கடவுள் தான் அப்படின்றது ஒண்ணு. இப்ப கட்சியில வந்து அண்ணாமலை ஒரு பெரிய கடவுள் மாதிரி தான், ஏன்னா இவன் வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பிஜேபி தலைவர். அதனால எத்தனை சின்ன சின்ன நிர்வாகிகள் இருந்தாலும் அவரு கடவுள் மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். சரி, எது எப்படியோ அந்த நபர்களை கட்சியில சேர்த்து கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நம்ம பாடுபடணும்.